Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. In this video, we have a Hello Kitty pencil case. First, we have a cardboard and we have a size and we cut it in the size. If you have a size, you can cut it in the cardboard. Next, we have a render line in the center. Side, we have a side. Okay, simple. If you have a path, you can cut it in the side. Okay, now we have a cut in the sheets. First, the front side is a little bit. நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டியிருக்கேன். ஓகே, பிங்க் கலர் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் பின்னாடி அப்புறம் உள் சைடில் நம்ம வந்து நார்மல் கலர் பேப்பரே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பேப்பரே ஒட்ட போகிறேன். ஓகே, லைட் பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த அப்படி பின்னாடி சைடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பிங்க் கலர் ஷீட் ஒட்டிக்கிறேன். பிங்க் வித் ஒயிட் கலர் சேர்த்து ஒட்டினீங்கன்னா கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த ஹலோ கிட்டிக்கு வந்து கலர் காம்பினேஷன் பிங்க் வித் ஒயிட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பிங்க் வித் ஒயிட் சேர்த்து தான் ஒட்டுவேன். ஃபஸ்ட் வெளி சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உள் சைடு ஒட்டும்ல அதில் வேணால் லைட்டாக அங்கங்கே வந்து ஒயிட் கலர் டச்சப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகேவா, பின்னாடி சைடு வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து நம்ம இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மடித்து ஒட்டிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, திடீர்னு மழை பெய்யுது, அதனால லைட்டாக வந்து உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் மழை பெய்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மழை இப்போ கொஞ்சம் நேரத்தில் நின்றுமான்னு பார்க்கலாம், நான் வாய்ஸ் கொடுக்குற வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் பேப்பர் வச்சு வெளி சைடு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள் சைடு வந்து நம்ம ஒயிட் பேப்பர் கவர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால ஒயிட் கலர் ஏ ஃபோர் சைஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மடித்து உள்ளுக்குள்ளேயே நான் ஒட்டி விடுறேன். கட் பண்ணல, மடித்து அப்படியே ஒட்டி விடுறேன். நீங்கள் வேணால் கட் பண்ணிட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகேயா, இப்போ நான் வந்து அதேமாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இடம் மட்டும் கேப்பாக இருக்க பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம பிங்க் கலர் ஷீட் ஒட்டிக்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டலாம், பட் நான் வந்து ஒட்டல, நான் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். நான் எதுக்கு ஒட்டலைன்னா என்கிட்ட முதல்ல கிளிட்டர் ஃபோம் ஷீட் இந்த கலரில் இல்லை ஒன்று ஒரு ரீசன், இன்னொரு ரீசன் என்னென்னா மடக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம பென் பண்ணி மடக்கி ஓப்பன் பண்ணுறோம்ல, அதுக்கெல்லாம் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபோம் ஷீட் கொஞ்சம் கனமாக இருக்கனால. ஸோ அதனால நான் வந்து பேப்பரே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு லென்த்தான கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதுலேயும் பிங்க் கலர் ஷீட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு அதை வந்து இதோட சைடில் ரெண்டு சைடில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி மேலே மட்டும் ஒட்டாதீங்கன்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுனால அங்கே ஒட்டக்கூடாது. ஸோ ரெண்டு சைட்லேயும் கீழே மட்டும் ஒட்டிடுங்க, சைட்லேயும் வந்து அப்படி கவர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சைடில் ஒட்டிட்டேன், இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நம்ம ரைட் சைட்லேயும் ஒட்டிக்கலாம். ஓகேயா, ஒட்டிட்டோம் அப்படின்னாலே அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி அசம்பிள் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி டேப் போட்டுக்கலாம். ஏன்னா பேப்பர் ஒட்டியிருக்கோங்கிறனால நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் தின்னாக இருக்கனால லைட்டாக கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து இதுக்கு மேலே டேப் போட்டுக்கிறேன். டேப் நல்லா நிறைய இடத்துல போட்டுக்கிறேன், இந்த டைரியிலலாம் இருக்கோங்களே அந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பிங்க் கலர் டேப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கிட்ட பிங்க் கலர் டேப் இல்லாதனால நான் வந்து இந்த டேப் போடுறேன். ஓகே, ரெட் கலர் போடுறேன், நீங்கள் பிங்க் கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேப் போடணும்னு அவசியம் கிடையாது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெக்ரியேட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல கிளியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டேப் போட்டுக்கலாம். ஓகே, இல்லைனா வந்து ஃபோம் ஷீட் கூட ஒட்டி விட்டுக்கலாம். ஃபோம் ஷீட் ஒட்டி விட்டுட்டிங்கனாலும் கொஞ்சம் கனமாக இருக்கும், அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. இப்போ நான் வந்து அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் வந்து லைட்டாக ஒட்டி விட்டுருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளோட அந்த பாக்ஸ் மட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணுறதுக்காக நான் வந்து லென்த்தாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டத்தையும் இப்போ நான் வைக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், ரைட் சைடு வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து இப்படி லெஃப்ட் சைடு வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் நம்ம வந்து பேப்பர் போட்டு கவர் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு பிங்க் கலர் ஷீட் வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிங்க் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் வச்சு பார்த்தேன் இல்லையா, முன்னாடி வச்சு பார்த்தால அதே மாதிரி இப்போ நம்ம வச்சுட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் நம்ம பென்சில் பென் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த குட்டியாக ஒட்டியிருக்கோம்ல அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஷார்ப்னர் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸ்கெச்சஸ் கூட போட்டு வச்சுக்கலாம், சின்ன ஸ்கெச் இருந்துச்சுன்னா அது கீழ் சைடு வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து காலியாக தானே இருக்குது, அந்த இடத்து எதுக்கு சும்மா விடணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து அந்த ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் அப்படி பென் பண்ணி விட்டுறேன். ஓகே, அங்கே வந்து நம்ம பென் ஏதாவது வந்து சொருகி வச்சுக்கலாம். ஓகேயா, ஓகே, இப்போ நம்மளோட பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஹலோ கிட்டி பாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹலோ கிட்டிலாம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணுறேன், அதுக்கு வந்து ஒரு ஷீட்டில் வந்து ஹலோ கிட்டி வரைஞ்சி வச்சுருக்கேன், வந்து பெருசாக வரைஞ்சிருக்கேன். இப்போ வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து கலரிங் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டிக்கர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இதில் சொல்லிடுறேன். ஈஸி தான், இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டேப் போட்டி விட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி அவுட்லுக் கொடுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி
கிடைக்கும், ஃபினிஷிங் கிடைக்கும். அதான் இப்போ நான் பென்சிலை வச்சு அவுட்லுக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அவுட்லைன் பண்ணுறேன்ல, கொஞ்சம் அந்த இமேஜுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்படி அவுட்லைன் பண்ணிடுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அது ஒரு 3D எஃபெக்டில், ஸ்டிக்கர் எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டேப் போட்டுக்கிறேன். டேப் போட்டுட்டு நீங்கள் வந்து சைடில் இருக்கிற டேப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியே வந்து அவுட்லைன் கொடுத்தோம்ல, அந்த அவுட்லைனோட சேர்த்து கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரியே இருக்கும், அப்படியே கடையில் வாங்கின ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பென்சில் கேஸ்க்கு மேலே ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோம் ஷீட் ஒட்டணும்ல, அங்கே வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சின்ன சைஸில் வேணும்னா சின்ன சைஸில் செஞ்சு நம்ம ஒட்டிக்கலாம், அதே மாதிரி பெரிய சைஸாக வேணும்னா பெரிய சைஸில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் வந்து செஞ்சு காமிச்சேன். இப்போ நான் ஒட்டிட்டேன், பட் என்கிட்ட வந்து ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் நான் நிறைய சின்ன சின்னதெல்லாம் செய்யலை, அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒட்டியிருக்கேன். பட் இந்த மாதிரி உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் வந்து வரைஞ்சி நான் இப்போ பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி உள் சைடில் மட்டும் சின்ன சின்னதாக ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டெக்ரேட்டிவாக. ஓகே, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பிளைனாக இருந்ததுக்கு ஒட்டிட்டதுக்கப்புறம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்டை வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்படியே பேக் சைடு வரைக்கும் இந்த மாதிரி வைக்கிறேன், லென்த் பீஸ் கட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் அது உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்காக இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒட்டணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணோம்ல, அதை வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பிட்டு அந்த கொஞ்சம் சொருகிறதுக்காக வச்சுருந்தோம்ல அந்த ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டை வந்து சைடு ரெண்டுத்துலேயும் இப்படி கர்வாக கட் பண்ணியிருக்கேன், பேண்டேஜ் மாதிரி. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த கார்னரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாக்ஸ் மாதிரி இருக்கிறத விட இப்படி கர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பின்னாடி இருக்கிறதையும் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ரெண்டு சைட்லேயும். இப்போ ஒட்டிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து மாட்டி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சீரியஸாக சொல்லணும்னா இப்போ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நம்ம செஞ்சு மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு சில பென்சில் பென் எல்லாமே வச்சுக்கலாமா. இப்போ நான் வந்து சைடில் ஒட்டினேன் இல்லையா, அதில் வந்து பென்சில் தான் மாட்டணும்னு அவசியம் கிடையாது, பென் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சும்மா பென்சிலை வந்து வச்சு காமிச்சேன், அவ்வளோதான். இப்போ பென்னு பென்சில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து அந்த குட்டி பாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணாலும் அதில் வந்து ஸ்கெச் பென்சில் அதெல்லாம் போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஸ்கெச் பென்சில் போடலை, உங்களுக்கு வந்து பென்சில் மட்டும் தான் போட்டு காமிச்சிருக்கேன். பென்சில் அப்புறம் ஷார்ப்னர் எரேசர் இதெல்லாம் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். ஓகே, பட் இதை நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இதில் பென்னு பென்சில் உங்களோட ஸ்கெச்சஸ் க்ரையான்ஸஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் வந்து நான் ஹலோ கிட்டி மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கார்ட்டூன் பிடிக்குதோ அந்த கார்ட்டூனோட இமேஜை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா, ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சுட்டு ஒட்டிக்கலாம். ஹலோ கிட்டி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் வந்து நீங்கள் என்ன கார்ட்டூன் பண்ண போகிறீங்களோ அந்த கார்ட்டூனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஃபோம் ஷீட்டாக இருக்கட்டும், கலர் பேப்பராக இருக்கட்டும், அந்த பேப்பர்ஸ் மட்டும் கலர் காம்பினேஷன் கரெக்டாக அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் சின்ன சின்னதாக இருந்தது, அதை வந்து மேலே கீழே அப்புறம் சைடில் அங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன். எதுவுமே வந்து விட்டு வைக்கல, எல்லா ஸ்டிக்கர்ஸையும் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த சூப்பராக இருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியும் சொல்லுங்கள் எனக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் ரெடி பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொஞ்சமாக திங்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் நிறைய திங்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.